கோவையை சேர்ந்த வள்ளுவர் கிளாசிக்கல் நாட்டிய பயிற்சி மையத்தின் மாணவி சஹானா ஸ்ரீயின் நாட்டிய அரங்கேற்றத்தை பிரபல நாட்டிய கலைஞர் கலைமாமணி அனிதா ரத்னம் துவக்கி வைத்தார். பாரம்பரியமாக பரதநாட்டிய கலையை பல்வேறு தலைமுறைகளாக பயிற்சி அளித்து வரும் வள்ளுவர் கிளாசிக்கல் பரதநாட்டிய கலை மையத்தின் மாணவி சஹானா ஸ்ரீ லாவண்யா மற்றும் விஷ்ணு பிரகாஷ் ஆகியோரின் மகளான இவர் 10ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். சிறு வயது முதலே பரதநாட்டியத்தில் உள்ள ஆர்வத்தால் வள்ளுவர் கிளாசிக்கல் நாட்டிய பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்று வந்தார். இந்நிலையில் இவரது பரதநாட்டிய அரங்கேற்றம் கோவை அவினாசி சாலையில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் அரங்கத்தில் நடைபெற்றது. நாட்டிய பயிற்சி மையத்தின் இயக்குநரும் குருவுமான வள்ளுவர் பழனியப்பன் தலைமையில் நடைபெற்ற இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக பிரபல நாட்டிய கலைஞர் கலைமாமணி அனிதா ரத்னம் கலந்து கொண்டு பரதநாட்டிய அரங்கேற்றத்தை துவக்கி வைத்தார். அரங்கேற்றத்தில் மாணவி சஹானா, புஷ்பாஞ்சலி, ஐயங்கரன், ஐதீஸ்வரம், மலை மீது போன்ற 14 விதமான நாட்டிய கலைகளை ஆடியபடி அரங்கேற்றம் செய்தார். சமூக இடைவெளியுடன் நாட்டிய ஆர்வலர்கள் இதனை கண்டு ரசித்தனர். ஜெனரேஷன் இந்த லைக்ஸ் ஃபாலோவர்ஸ் அதெல்லாம் ஒரு ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏன்னா அதெல்லாம் முக்கியம், இவங்களுக்கு இவங்களுக்கு ஊக்கம் கொடுக்கறதுக்கு அதெல்லாம் முக்கியம். ஆனால் இந்த பரதக்கலை ஒரு 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 லாங் டேர்ம் லாங் டிஸ்டன்ஸ் ரன்னர் மாதிரி நம்ம நினைக்கணும், மேரத்தான் ரன்னர் மாதிரி நினைக்கணும். ஸோ நம்ம அது நம்ம ரத்தத்தில் ஊறணும். இவ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறா, என்ஜினியரிங்கா மெடிசனா என்ன பண்ண போகிறா நமக்கு தெரியாது, அம்மா கூட தெரியாது. ஆனால் அவங்களுக்கு என்ன என்ன ஹோப், இந்த கலையோட ஒரு அசைவு அந்த ரத்தத்தோட ரத்தத்துக்குள்ளே ஊறினா உலகத்தில் எங்கே இருந்தாலும் சஹானா ஒரு மியூசியம்க்கு போய் ஒரு பெயிண்டிங் பார்த்தா, இவ ஒரு பெயிண்டர், அதனால ஒரு பெயிண்டிங் போய் பார்த்தா அதுக்கு அப்ரிசியேஷன் வரணும். இன்னொரு ஆர்டிஸ்ட் இன்னொரு கலைஞருக்கு அப்ரிஷியேட் பண்ணணும். அதுவே எனக்கு தெரியும், இவளோட குரு பழனியப்பன் சார் கண்டிப்பாக சொல்லியிருப்பார், எல்லாம் போய் பாருமா, எல்லா ஆர்டிஸ்ட்கிட்டேருந்து ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துட்டு அதை பற்றி என்ன வந்து டிஸ்கஸ் பண்ணு, அந்த மாதிரி ஒரு பரந்த மனசு இருக்கணும். அதுதான் கலை கலை உண்டாக்குறது. நான் ஒரு 3 இயர்ஸாக இருக்கும்போது ஒரு டிவி ஷோ பார்த்தேன், அதில் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க, பரதநாட்டியம் ஆடிட்டு இருந்தாங்க. அதில் பார்த்துட்டு அவங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கை வச்சுட்டு இருந்ததுனால எனக்கும் அதெல்லாம் கற்றுக்கணுன்னு வந்து ஒரு ஆசை வந்துச்சு. அதனால் நான் வந்து கற்றுக்க ஆரம்பித்தேன். அரங்கேற்றத்துக்கு அப்புறம் வந்து இன்னொன்னோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன்.